2019 நேபாள நாட்டில் நடைபெற்ற பொக்காரா என்ற இடத்துல நடைபெற்ற இந்த சாஃப் கேம்ஸில் வந்து கபடி விளையாட்டில் வந்து சிறந்த முறையில் நாங்கள் விளையாடினாங்க. 2016 நடைபெற்ற இந்தியாவில் நடைபெற்ற கபடி சாஃப் கேம்ஸில் வந்து நாங்கள் பாகிஸ்தான் அணியை வந்து குவார்ட்டர் ஃபைனலில் வீழ்த்தி மீண்டும் செமிஃபைனலில் வந்து தோற்றுனாங்க 2 பாயிண்ட்ஸால். இந்த முறை வந்து பாகிஸ்தான் அணியை நாங்கள் வென்று ஃபைனலுக்கு முதல் முறையாக வந்து கபடி அணி வந்து ஃபைனலுக்கு தெரிவு செய்யப்பட்டு இந்திய அணியோடு வந்து நாங்கள் போட்டி போட்டினாங்க. கோல்டு மெடல் தான் எங்கள் ட்ரை இருந்தது, ஆனால் எங்களை அடையலாம் போயிட்டு. ஆனால் அடுத்த முறை நடக்கிற சாஃப் கேம்ஸில் வந்து நிச்சயமாக கோல்டு மெடலை வந்து நாங்கள் சூயிருப்போம்ன்றதை வந்து உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். நான் 2 தடவை வந்து நாங்கள் இந்தியன் டீமோட வந்து விளையாட சந்தர்ப்பம் கிடைச்சது. செகண்ட் மேட்சும் அடுத்த கடைசி வந்து ஃபைனல் மேட்ச் வந்து ட்ரெண்டும் வந்து சில டஃப் தான் என்று சொல்லி அவங்க கொஞ்சம் எங்களை விட ஒரு படி எக்ஸ்பீரியன்ஸ் கூடு நாக்கள். ஆனால் இருந்தும் வந்து எங்களோட இருந்த சக பிளேயர்ஸ் எல்லோரும் வந்து சிறந்த முறையில் வந்து விளையாடினவங்க. அடுத்த முறை வந்து நாங்கள் அவங்களுக்கு இன்னும் ஃபைட் கொடுத்து வெல்லுவோம்ன்றதை வந்து உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். ஃபைனல் வந்து 2 டீமுக்கும் சப்போர்ட் இருந்தது, வந்து இந்தியாவுக்கும் சப்போர்ட் இருந்தது, இலங்கைக்கும் சப்போர்ட் இருந்தது. தோத்த டீம் வந்து தெரியுது வளமையாக வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. வந்து இந்தியன் டீம் அவங்க பாப்புலர் என்றாலும் வந்து எங்களுக்கு பொதுவாக சப்போர்ட் பண்ணுவாங்க டீம். என்ன மாதிரி இருக்கிற தமிழ் பிளேயர்ஸ்ன்றதை விட என்ன போல் இன்னும் நிறைய கபடி வீரர்கள் வந்து உருவாகணும், இலங்கையில் மட்டக்களப்பிலையும் உருவாகணும். என்னை விட சிறந்து விளையாடி இன்னும் நல்ல பெறுபவர்களையும் நல்ல பேரையும் வந்து இலங்கைக்கு வந்து எடுத்து கொடுக்கணுன்ற நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பல வீடியோக்களை பார்வையிட தி பப்பரி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்.